பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் பாட்னாவில் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி அதில் சில முடிவுகளை எடுத்தோம். அதை தொடர்ந்து இன்று நாளை இரண்டு நாட்கள் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரில் எதிர்க்கட்சி தலைவர் அடங்கிய கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அந்த கூட்டத்தில் 24 கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். ஆக பீகாரிலும் தொடர்ந்து கர்நாடக மாநிலத்திலும் பிஜேபி வீழ்த்துவதற்காக தொடர்ந்து கூட்டப்படக்கூடிய கூட்டம் பிஜேபி ஆட்சிக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் அமலாக்கத்துறை இன்றைக்கு அவர்களால் ஏவப்படப்பட்டு ஏற்கனவே வடமாநில பகுதிகளில் அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தவர்கள் தற்போது தமிழ்நாட்டிலும் அந்த பணியை தொடங்கியிருக்கிறார்கள். ஆக அதை பற்றியெல்லாம் கிஞ்சிற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் கவலைப்படவில்லை. இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பொன்முடி அவர்கள் இல்லத்தில் அமலாக்கத்துறையின் மூலமாக சோதனை நடத்தப்படுகிறது என்று சொன்னால், இந்த வழக்கை பொறுத்தவரையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது புனையப்பட்ட பொய் வழக்கு, இந்த வழக்கு ஏறக்குறைய 13 ஆண்டு காலத்திற்கு முன்பு போடப்பட்ட வழக்கு. தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அதிமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இதை பற்றி எந்த முயற்சியிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. அண்மையிலே கூட பொன்முடி அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த, கடந்த கால ஆட்சிகளால் சுமத்தப்பட்டிருந்த 2 வழக்குகளிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரையில் சட்ட ரீதியாக அதை நிச்சயமாக சந்திப்பார். ஆக எது எப்படி இருந்தாலும் வர இருக்கக்கூடிய தேர்தலை பொறுத்தவரையில், நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இதற்கெல்லாம் நிச்சயமாக மக்கள் பதில் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பீகாரிலும் கர்நாடக மாநிலத்திலும் வர இருக்கக்கூடிய தேர்தலை பொறுத்தவரையில், நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இதற்கெல்லாம் நிச்சயமாக மக்கள் பதில் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பீகாரிலும் கர்நாடக மாநிலத்திலும் இதை தொடர்ந்து இன்னும் பல மாநிலங்களும் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை திசை திருப்புவதற்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்திரம் தானே தவிர வேறல்ல. இதையெல்லாம் நிச்சயமாக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் சமாளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இது வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்களுக்காக நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போது அமலாக்கத்துறையும் சேர்ந்திருக்கிறது. ஆகவே தேர்தல் வேலை எங்களுக்கு சுலபமாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். அதான் சொல்றேன், இதெல்லாம் சகஜம், சர்வசாதாரணம். திசை திருப்புவதற்காக செய்யக்கூடிய நாடகம். இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கே தெரியாதா? நீங்களே மனசாட்சியில் கை வச்சு சொல்லி கேட்டு பாருங்க. உங்களுக்கே இது நியாயமா? இது எதுக்காக செய்யறாங்க உங்களுக்கு தெரியும். நன்றி. காவேரி பிரச்சனை பொறுத்தவரையில, மேகதாது பிரச்சனை பொறுத்தவரையில, என்றைக்கு கலைஞரவர்கள் அதில் ஒரு முடிவெடுத்து அந்த
பணியை நிறைவேற்றிக் கொண்டிருந்தாரோ அந்த பணியிலிருந்து கிஞ்சிற்றும் நடுவாமல் நாங்கள் தொடர்ந்து அதை கடைபிடிப்போம். இந்த கூட்டம் என்பது மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக நடத்தக்கூடிய கூட்டம், காவேரி பிரச்சனைக்காக நடத்தக்கூடிய கூட்டம் அல்ல. இன்னும் சொல்ல போனா இப்ப இந்தியாவுக்கு ஆபத்து வந்திருக்கு, ஆக அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த கூட்டம் நடக்குது தவிர வேற இல்லை. நன்றி.